हाय फ्रेंड्स वणक्कम इनकी नम्म टुडेस गुड डे चैनल एना पार्क्क पोरोम्ना हिंदी मध्यमा इरुक्ककूडिय भाग 2 गद्य अदावदु लेसन पार्टल फर्स्ट लेसन आना बीरबल की चतुराई बीरबल बीरबल अवरगल अकबर बीरबल नम्म केल्विपट्टिरुक्कोम इल्लैया अद अकबर अवरगलिनुடைய चतुराई अवरुடைய बुद्धिசாலித்தனம் இப்போ இந்த லெசனினுடைய அபியாஸ் பார்க்கலாம் फ्रेंड्स இப்போ நான் வந்து அபியாஸ் எடுக்கிறேன் सपोज உங்களுக்கு இந்த லெசனினுடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தேவை வேணும் அப்படினீங்கன்னா நீங்க அத கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்துங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் லெசன்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற இந்த லெசன் உங்களுக்கு புரியற விதமா இருக்கு அப்படி நினைச்சீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்பதான் எனக்கும் தெரிய வரும் நான் எடுக்கிற லெசன் வந்து உங்களுக்கு புரியற விதமா இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கும் தெரிய வரும் ओके फ्रेंड्स இப்போ நாம பார்க்கலாம் हिंदी में अर्थ लिखिए हिंदी में हिंदीயில் அர்த்தத்தை लिखिए எழுதுங்கள் पसंद करना चाहना पसंद அப்படினா விருப்பம் விரும்புதல் चाहना விரும்புதல் இனாம் देना पुरस्कार देना இனாம் வழங்குதல் பரிசு வழங்குதல் आदर करना मर्यादा करना आदर करना मर्यादा करना मर्यादे और नाम इन मर्यादे सेलुत्तुवोम अदा मर्यादे स्वीकार करना मानना स्वीकार अप्पडिना एट्रुक्कोल्लुदल और विषयत्तै वंदु नाम एक्सेप्ट पण्णिक्किरदु सो स्वीकार करना मानना ताजुब होना अदोड मीनिंग वंदु विचित्र होना आश्चर्य होना इदिले इरुक्कु आश्चर्यपडुदल और विषयत्तै पार्त्तु नाम विचित्रमा फील पण्णिरदु आश्चर्यपडुदु अड़ता विलोम शब्द लिखिए इप्पो वंदु हिंदी में अर्थ नम्म अदनुடைய मीनिंग எழுதணும் இப்போ विलोम शब्द ஆப்போசிட் அப்படினு சொல்லுவாங்க அதனுடைய எதிர்ச்சொல் இப்போ ஆதர் அப்படினா என்ன பார்த்தோம் மரியாதை அனாதர் அப்படினா மரியாதை இல்லாம நடந்துக்கிறது அவமரியாதை செலுத்துதல் அவமரியாதையாக இருப்பது விஸ்வாஸ் அப்படினா நம்பிக்கை அவிஸ்வாஸ் அப்படினா நம்பிக்கை இல்லாதன்மை இப்போ இது பாருங்க ஆதர் अनादर विश्वास विश्वास अड़त स्वीकार स्वीकार निराहरित्तल मंजूर ना मंजूर मंजूर अप्पडिना अंगीकरित्तल और विषयत्तै वंदु अंगीकरिक्किरदु ना मंजूर अप्पडिना अंद विषयत्तै वंदु वेंडाम अप्पडिनु सोल्लि प्रोक्कनिक्किरदु संभव अप्पडिना साध्यकूरुगल निगलुम अप्पडिन्रदु मारी असंभव अप्पडिना निगलाद अडुत्त जोडे बनाइये अदावदु पोरुत्तुगनु सोल्लुवोल्लैया इंद पक्कम ओरु वार्त्तै इरुक्कुम अदुक्कु अदोड वंदु फुलफिल आगुर वार्त्तै वंदु इंद पक्कम आपोजिटला इरुक्कुम सो इदु वंदु नम्म वंदु इंगे पोरुत्ति एलुदणुम बीरबल बादशाह के साथ बीरबल वंदु बादशाहोड सेर्ந்து என்ன பண்ணாரு ஜாயா கர்த்தாதா அவரோட சேர்ந்து நடந்து போனாங்க லக்கட்ஹாரா கா ஷரீர் அவர் அந்த லக்கட்ஹாரா அப்படினா அந்த லக்கட்ஹாரா அப்படினா மரம் வெட்டும் பணி செய்யக்கூடியவர் அப்போ அவருடைய லக்கட்ஹாரா கா ஷரீர் அப்படினா மரம் வெட்டும் பணி செய்யக்கூடிய அந்த மனிதரினுடைய ஷரீர் அப்படினா உடல் எப்படி இருந்தது அப்படினா ஹட்டா கட்டாதா ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப கம்பீரமா ஒரு கட்டுமஸ்தான உடல்னு சொல்வாங்களே ரொம்ப கரடுமுரடா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய உடலாக அவருடையது இருந்தது தோ நௌகர் தேஹாதிகி ரக்வாலி கர்த்தேதே இரண்டு வேலையாட்கள் வந்து தேஹாதி தேஹாதி நீங்க மீன் பண்றது வந்து அந்த லக்கட்ஹாரா மரம் வெட்டும் தொழில் செய்யக்கூடிய அந்த கிராமவாசி தேஹாதி அப்படினா கிராமவாசி கிராமவாசியோட வந்து அந்த இரண்டு வேலையாட்கள் தங்க வைக்கப்பட்டனர் ரக்வாலி கர்த்தேதே பீர்பல் ரசோயி கர்மே பீர்பல் வந்து சமையலறை ரசோயி அப்படினா சமையல் கர் அப்படினா அறை ரசோயி கர் அப்படினா சமையலறையில வந்து கானா பக்கா ரஹாதா சமையல் செய்து கொண்டு இருந்தார் சமைத்து கொண்டு இருந்தார் அவருடைய உணவை வந்து சமைத்துக்கொண்டு இருந்தார் बादशाह ने बीरबल की खूब तारीफ की बादशाह வந்து பீர்பாலை வந்து खूब நன்றாக மிகவும் நன்றாக तारीफ அவர் வந்து புகழ்ந்தார் மிகவும் அவருடைய அந்த திறமையை கண்டு புகழ்ந்தார். அடுத்த निम्नलिखित शब्दों का वाक्यों में प्रयोग कीजिए. होशियारी அப்படினா திறமை, புத்திசாலித்தனம், ஒரு புத்திசாலித்தனத்தோட ஒரு செயல்ல ஈடுபடுறது. मोहन हर काम होशियारी से करता था. मोहन हर काम ஒவ்வொரு செயலிலும் होशियारी ரொம்ப புத்திசாலித்தனமாக திறமையாக அந்த செயலை செய்தான். நியுக்து கர்ணா அப்படின்னா நியமித்தல், ஒரு வேலையை செய்வதற்கு ஒரு பணியை செய்வதற்கு ஒரு வேலையாட்களை வந்து நியமிப்பது. பாதுஷானே தேஹாத்தி கி ரக்வாலி கேலியே தோ நௌக்கரோங்கோ நியுக்து கியா. நம்ம இப்போ இந்த ஜோடு பனாயே அதில் பார்த்தோம் இல்லையா வாக்கிய ஜோடுனால, அதுதான் அந்த பாதுஷாவர்கள் வந்து அந்த கிராமவாசியை பார்த்து கொள்வதற்காக அவனோட வந்து அவன் சரியா இருக்கானா அப்படின்றத பார்த்து கொள்வதற்காக தோ நௌக்கரும் இரண்டு வேலையாட்களை நியுக்திக்கியா அமர்த்தினார். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த அபியாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதனுடைய சாரான்ஷ் நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெசனில் என்ன இருக்குது அப்படின்றது த்ரூ அவுட் புரிஞ்சிடும். எல்லா ஃபுல்லாக இதனுடைய லெசன் என்ன அப்படின்றது அந்த சாரான்ஷிலே வந்துடும். ஸோ அப்போ அதை பார்த்துட்டு நீங்கள் இது எல்லாமே பார்க்கும்போது ஓ இந்த வேர்ட் வந்து இதுக்காக தான் வந்து வந்திருக்கு, இதை ரிலேட் பண்ணி தான் வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியும், ஈஸியாக இருக்கும். ஓகே, ஹுக்கும் தேனா ஆணை பிறப்பித்தல். பாதுஷானே பீர்பல்கோ ஹுக்கும் தியா. பாதுஷா வந்து பீர்பலுக்கு ஆணை பிறப்பித்தார். சம்யோக்வஷ் அப்படின்னா தற்செயலாக ஒரு விஷயத்தை வந்து தற்செயலாக செய்கிறோம் அப்படின்னாலும் அந்த மாதிரி. விமலா சம்யோக்வஷ் கமலாக்கோ தேகா. விமலா சம்யோக்வஷ் தற்செயலாக கமலாக்கோ கமலாவை தேகா பார்த்தாள். निम्नलिखित गद्यांश पढ़कर प्रश्नों का उत्तर दीजिए. கீழே இருக்கிற गद्यांश அப்படின்னா இந்த பேராவை படுக்கர் படிச்சுட்டு प्रश्नों का उत्तर दीजिए கேள்விக்கான விடையை வழங்குங்கள். நம்ம இந்த வந்து இந்த பேராவை படிச்சுட்டு அது சம்மந்தமான அது ரிலேட்டடான கொஷின் தான் வந்து இங்கே கேட்டிருப்பாங்க. ஸோ அதற்கான ஆன்சரை வந்து நம்ம இதை படித்தோம்னாலே புரிஞ்சிடும். ஸோ அதை படிச்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, உத்தர் दीजिए. बीरबल मुस्कुराते हुए बोला, जहाँपना आपके बगीचे का दीप 10 फुट की दूरी तक अपनी गर्मी से सर्दी को दूर कर देती है, पर मेरे घर का चूल्हा 5 फुट तक अपना ताप बढ़ाकर चावल नहीं पका सकेगा. अदावदु बीरबल मुस्कुराते हुए बोला. बीरबल वंदु सिरिच्चिटे केक्रारु जहापना अरसरे आपके बगीचे का दीप उंगलुடைய தோட்டத்துல பகீச்சே அப்படின்னா தோட்டத்தில் இருக்கக்கூடிய தீபம் வந்து 10 ஃபுட் அப்படின்னா 10 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு கர்மி சே சர்தி கோ தூர் கர் தேத்தி ஹே என்ன சொல்கிறது ஹீட்டை வந்து வழங்கி அந்த குளிரை சர்தி அப்படின்னா அந்த குளிரை வந்து தூர் கர் தேத்தி ஹே நீக்குதுன்னா பர் மேரே கர் கா சூல்ஹா 5 ஃபுட்டு தக்க அப்படி நீக்குது அப்படின்னா என்னுடைய வீட்டில் எரியக்கூடிய இந்த அடுப்பு ஏன் வந்து 5 அடி தூரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பொருளை வந்து சமைக்காது, அந்த அரிசியை ஏன் வந்து சமைக்காது, இந்த மாதிரி இப்படி இருக்கும். அவரோட வீட்டுக்கு வந்து கேட்டிருப்பார். அந்த சமயத்தில் வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவர் அப்படி சமைச்சிட்ருப்பார். பாதுஷா அவர்கள் வந்து பீர்பாலினுடைய வீட்டுக்கு வரும்போது அவர் இந்த மாதிரி சமைச்சிட்ருப்பார் இப்படி கேப் விட்டு. ஸோ அவர் கேட்பார், ஏன் வந்து நீ இப்படி சமைச்சிட்ருக்க, இது எப்படி சமைக்கும், இந்த பொருளை வந்து இது எப்படி சமைக்கும், பக்கத்தில் வச்சு தானே சமைக்கணும் அப்படின்னு கேட்பார். அதை தான் வந்து இங்கே போட்டிருக்காங்க. அப்போ தான் அவர் சொல்லுவார், இந்த மாதிரி உங்கள் இதில் இடத்துல இருக்கிற ஹீட்டு மூலிமா வந்து 10 அடி தூரத்தில் தள்ளி இருக்கிற குளிரை நீக்கும்னா இது ஏன் வந்து இந்த பொருளை சமைக்காது 5 அடி தூரம் தள்ளி இருக்கிறது அப்படின்னு கேட்பார், கொஷின் பண்ணுறாரு. अकबर को बात समझने में देर नहीं लगी कि बीरबल ने क्यों यह नाटक रचा है. उन्होंने तुरंत देहाती को 5000 रुपये इनाम में देने का हुक्म दिया. और बीरबल की खूब तारीफ की अकबर वो विषय वो नम्बर अंतमारी अब कूड़ा अब सो वो अक्सप्ट पड़े उड़ने उन्होंने तुरंत उड़ने वो इमीडियेटा अहाती ग्रामवासी की वो 5000 रूபாய் वो इनाम वड़ी आने पिरार बीरबाले वो मिवुम पाराट्टिरार। क्वेश्चन बगीचे का दीप कितनी दूरी पर जल रही थी अंदर तोटत्तिनुடைய दीपम कितनी दूर एव्वलो दूरत्तुक्कु वंदु एरिंदु कोंडु इरुक्किरदु एव्वलो दूरम वंदु तल्ली अदु वंदु एरिंदु कोंडु इरुक्किरदु इंगे नम्म पार्थोम इल्लैया 10 फुट सो बगीचे का दीप 10 फुट की दूरी पर जल रही 10 अடி दूरम तल्ली वंदु अदु एरिंदु कोंडु इरुक्किरदु। अकबर के आते समय बीरबल क्या कर रहा था अकबर वंदु बीरबलिनुடைய வீட்டுக்கு வரும்போது बीरबल क्या कर रहा था என்ன செய்து கொண்டிருந்தார் நம்ம பார்த்தோம்ல அவர் சமைத்து கொண்டிருந்தார் சோ बीरबल என்ன சமைச்சிட்டு இருந்தாரு चावल சோ चावल पका रहा था बीरबल चावल पका रहा था। அடுத்து थर्ड वन अकबर ने क्या हुकुम दिया अकबर என்ன ஆணை பிறப்பித்தார் अकबर ने देहाती को 5000 रुपये நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா अकबर देहाती को 5000 रुपये इनाम में देने का हुकुम दिया अल्पे मार्क्स स्कोर पड़ना सो अकबर वो ग्रामवासी 5000 रूபாய் इनाम तरुम्बड़ी आने पिरपित्तार। क्या अकबर ने बीरबल की तारीफ की अकबर वो बीरबल पुगल्दारा आमा सो हाँ अकबर ने बीरबल की खूब तारीफ की। அடுத்து निम्नलिखित प्रश्नों के उत्तर 5-5 वाक्यों में दीजिए கீழே இருக்கிற क्वेश्चनக்கு வந்து 5-5 वाक्यங்களுக்குள்ள வந்து விடை எழுதுங்க। बादशाह ने बीरबल से क्या पूछा और बीरबल ने क्या उत्तर दिया बादशाह வந்து बीरबलட்ட என்ன கேட்டாரு पूछा और बीरबल ने क्या उत्तर बीरबल என்ன आंसर பண்ணாரு। एक दिन बादशाह और बीरबल टहलते टहलते एक तालाब के पास पहुँचे बादशाह अपने हाथ पैर धोने पानी में उतरे तो पानी बहुत ठंडा था। ஒரு தடவை வந்து एक दिन ஒரு நாள் बादशाह மற்றும் बीरबल टहलते टहलते அப்படினா அவங்க சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி ஒரு நடைக்கு போவாங்க இல்லையா சும்மா அந்த மாதிரி நடப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உலாவ போகும்போது टहलते टहलते एक तालाब के पास और कुलत पकड़ वह सेल्रांग बादशाह अपने हाथ पैर धोने पानी में उतरे அப்ப வந்து बादशाह வந்து தன்னுடைய हाथ पैर அப்படினா हाथனா கை பைர்னா கால் சோ தன்னுடைய கை கால்களை धोने पानी में கழுவுவதற்காக அந்த பானி அதுல வந்து இறங்கினாரு உத்தரே तो पानी बहुत ठंडा था அப்போ पानी தண்ணீர் வந்து बहुत ठंडा ரொம்ப குளிரா இருந்தது। बादशाह ने बीरबल से पूछा कि कोई इस पानी में नहा सकता है बादशाह வந்து बीरबलட்ட கேக்குறாரு कोई इस पानी में யாராவது இந்த தண்ணியில குளிக்க முடியுமா नहा सकता है बीरबल ने तुरंत कहा कि पैसा मिलने पर रात भर इस पानी में खड़ा भी रह सकता है बीरबल वो तुरंत उड़ने वो रिप्ले कुडुक्रार कहा कि सोल्रार पैसा मिलने पर पैसा கிடைக்கும்ன்ற பட்சத்துல सपोज யாருக்காவது இந்த மாதிரி पैसा கிடைச்சது அப்படினா रात भर इस पानी में இரவு முழுவதும் இந்த தண்ணீரில வந்து கடாபி ரக்சத்தா நின்று கொண்டு இருக்க முடியும் அப்படின அவர் ஆன்சர் பண்றாரு பாதுஷாக்கு बीरबल ஆன்சர் பண்றாரு। செகண்ட் क्वेश्चन अकबर ने बीरबल की क्यों तारीफ की अकबर वंदे बीरबल ऐन पाराटीरार। जब अकबर बीरबल के घर गया तब बीरबल 5 फुट ऊंचे सीके पर की हांडी में चावल पका रहा था। जब अकबर वंदे अपो बीरबलोड वीट्टुक्कु पोरार அப்போ बीरबल வந்து 5 அடி தூரத்துக்கு மேல வந்து ஒரு பானையை வச்சு அத வந்து சமைச்சிட்டு இருக்காரு பக்கா ரஹாதா அப்படினா இந்த மாதிரி சமைச்சிட்டு இருக்காரு 5 அடி தூரத்துக்கு மேல கீழ அடுப்பு இருக்கு அந்த அதுக்கு மேல 5 அடி தூரத்துக்கு மேல வச்சு அவரு समझाए। अकबर ने बीरबल से पूछा कि चूल्हे का ताप 5 फुट दूर की हांडी को कैसे गरम करेगा और चावल कैसे पकेगा। अकबर वंदु केक्रार बीरबल चूल्हे अप्पडिना अडुप्पु वंदु 5 அடி தூரம் வந்து தள்ளி இருக்கு, இதிலிருந்து அந்த மேலே வச்சிருக்க அந்த பானை நீ சமைக்க வச்சிருக்க அந்த இதிலிருந்து 5 அடி தூரம் தள்ளி இருக்கும்போது கைசே கரம் கரேகா எப்படி வந்து ஹீட் ஆகும், அப்புறம் சாவல் கைசே பக்கேகா எப்படி வந்து அந்த அரிசி வேகும், சமையல் வந்து நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு। बीरबल मुस्कुराते हुए बोला कि जब आपके बगीचे के दीप की गर्मी 10 फुट तक की सर्दी को दूर करती है तब यह चूल्हा 5 फुट तक अपने ताप से चावल नहीं पका सकेगा। அதாவது बीरबल मुस्कुराते हुए बीरबल வந்து சிரித்துக்கொண்டே சொல்றாரு कि என்னன்னா எப்ப வந்து ஆக்கே பகீச்சேக்கே தீப் உங்களுடைய தோட்டத்தினுடைய தீபம் வந்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீபம் வந்து गर्मी 10 फुट तक की सर्दी अंद दीपत्तिनुடைய हीट गर्मी அதனுடைய हीट வந்து 10 அடி தூரம் தள்ளி இருக்கிற குளிர் सर्दी அப்படினா அந்த குளிர்ச்சியை வந்து குளிரை நீக்கக்கூடியதாக இருக்கும்போது என்னுடைய அடுப்பு வந்து 5 அடி தூரம் தள்ளி இருக்கிறதுனால அந்த அரிசியை வேக வைக்க முடியாம போயிருமா, 10 அடி தூரம் தள்ளி இருக்கும்போதே உங்களுடைய தோட்டத்தில் இருக்கிற அந்த தீபம் வந்து இங்கே ஹீட்டு 10 அடி தூரம் தள்ளி ஹீட்டு கொடுக்கும்போது இந்த 5 அடி என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி அவர் क्वेश्चन ரைஸ் பண்ணுறாரு। बादशाह ने बीरबल की समयोचित बुद्धि से प्रभावित हुए। बादशाह வந்து बीरबलिனுடைய அந்த சமயோஜிதமாக செயல்படக்கூடிய அந்த புத்தியை வந்து புத்தியால் வந்து கவரப்படுகிறார்। அவர் பரவாயில்ல இவ்வளோ வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணதுனால ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணதுனால இப்போ வந்து இதை வந்து நமக்கு தெரிய வைக்கணும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி வந்து ட்ரிக் ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து இப்படி செய்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த புத்தி கூர்மையால் அவர் வந்து கவரப்படுகிறார்। बादशाह ने देहाती को बुलाकर पुरस्कार दिया और बीरबल की तारीफ खूब की। सो இப்போ बादशाह அவர்கள் வந்து அந்த தேகாத்தி அப்படினா கிராமவாசியை புலாக்கர் அழைத்து புரஸ்கார் தியா அவனுக்குரிய அந்த பரிசை வழங்குகிறார் மற்றும் பீர்பல் அவர்களை பாராட்டுகிறார் तारीफ खूब की। ஓகே फ्रेंड्स, நான் எடுத்த இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரியுற விதமா இருந்திருக்கும் நம்புறேன்। புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, இதே மாதிரி மத்தியமா படிக்கிறவங்க फ्रेंड्स எல்லாரும் இதை ஷேர் பண்ணுங்க, ஞாபகம் பண்ணிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। ஓகே फ्रेंड्स, பாய்।